யூடியூப் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேன்சர் சீக்கிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேன்சர் சீக்கிங் அப்படின்றது வந்து கேன்சர் நோயை வந்து கண்டறியறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் தான் வந்து இந்த கேன்சர் சீக்கிங் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய உடம்பில் வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் மெத்தடு தான் வந்து இந்த கேன்சர் சீக் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கேள்வி வந்து வரும், ஏன் கேன்சருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டே இல்லையா, எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புது வகையான டெஸ்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். அந்த கேள்விக்கு வந்து விளக்கம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து நிறைய டிசீசஸ், அது கம்யூனிகபிளாக இருக்கட்டும் இல்லை வந்து க்ரானிக் டிசீசஸாக இருக்கட்டும், உலகளவில் வந்து மனிதர்களுடைய இன்ஃபெக்ஷன் ரேட்டையும் டெத் ரேட்டையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கிற கொரோனா உலகளவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து டெத் ரேட்டையும் இன்ஃபெக்ஷன் ரேட்டையும் அதிகப்படுத்திகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இல்லை போன வருடம் வந்து குளோபலி இன்ஃபெக்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டயபெட்டிஸை வந்து அங்கீகரித்தாங்க. ஸோ சர்க்கரை நோய் அப்படின்றது உலகளாவிய ஒரு நோயாகவும் மாறிட்டு வந்துடுது. இதோடு சேர்ந்து யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டு வர்ற ஒரு உயிர்கொல்லி நோய் தான் வந்து இந்த கேன்சர் அப்படின்றது. என்ன இதில் ஆறுதல் தர வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மனதளவில் வந்து ஆறுதல் தர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த கேன்சர் டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கிடையாது. ஆனால் ஜெனட்டிக்கலி ஒரு பரம்பரையிலேருந்து இன்னொரு பரம்பரைக்கு போகக்கூடிய தன்மை கொண்ட நோய் தான் வந்து இந்த கேன்சரும் டயபெட்டிஸும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் அப்படின்ற ஒன்று வந்துச்சுனாலோ இல்லை டயபெட்டிஸ் அப்படின்ற ஒன்று வந்துச்சுனாலோ அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய அடுத்த தலைமுறையினருக்கு இந்த டயபெட்டிஸும் கேன்சரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அவருக்கு அடுத்து வர்ற பேர குழந்தைகள் அவங்களுடைய தலைமுறைகளுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மருத்துவ உலகத்திலிருந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஜெனட்டிக்கலி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு க்ரானிக் டைப் ஆஃப் டிசீஸ் தான் இந்த கேன்சர் அப்படின்றது. ஸோ இந்த கேன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வருடா வருடம் வந்து என்னத்தான் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இப்போ வந்து இந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய டெக்னிக்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் புது புது வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல் இந்த மாதிரி வந்து எத்தனையோ வந்து செஞ்சாலும் அதை பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு வந்து கேன்சரை க்யூர் பண்ணிகிட்டே வந்தாலும் அதனுடைய விகிதத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது வருஷ அளவில் இந்த கேன்சர்னால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போகிறவங்களுடைய விகிதம் அந்த டெத் ரேட் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. அந்த கேன்சர் அப்படின்ற நோயால் க்யூர் ஆனவங்களுடைய ரேட்டிங்கை காட்டிலும் அந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுடைய அந்த சதவீதம் அதுதான் வந்து அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த கேன்சரை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை தான் வந்து முக்கிய காரணமாக வந்து சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும். இதான் வந்து ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நார்மலாக வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் வந்து வந்திருக்கு, அந்த நோய் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக வர்றாங்க. அவங்க அட்மிட் ஆக வரும்போதே என்ன கண்டிஷனில் வர்றாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் வந்து அந்த கேன்சர் நோயானது ஒரு முற்றி போன ஸ்டேஜ், அதாவது ரொம்ப வந்து சிவியராக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் வந்து அட்மிட்டே ஆகுறாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் அந்த கேன்சர் அப்படின்ற நோயானது அதனுடைய தாக்கத்தை வந்து வெளி காமிக்குது. ஸோ ஏற்கனவே நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன், ஒரு தனிப்பட்ட நபரினுடைய ஆரோக்கிய நிலையை வந்து கண்டறியணும் ஹெல்த் கண்டிஷனை வந்து கண்டறியணும் அப்படின்னா 4 டிவிஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். அதில் மொதல் டிவிஷன் வந்து ஹெல்த்தி அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறது. ரெண்டாவது லெவல் வந்து க்யூர்ட் அந்த ஒரு பர்டிகுலர் நோயிலிருந்து அவங்க வந்து குணமாயிட்டாங்க அப்படின்றத காமிக்கிறது. மூணாவது வந்து எக்ஸ்போஷர் அந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நோய் அவர்களுடைய உடம்பில் வந்து இன்ஷியல் ஸ்டேஜில் டெவலப் ஆகிட்டுருக்கு இன்ஷியல் லெவலில் இருக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷன். நாலாவது வந்து இன்ஃபெக்டட் அந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப வந்து தீவிரமான நிலையில் அந்த நோய் வந்து அவங்க உடம்பில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறது. ஸோ கேன்சர் அப்படின்றது வந்து இந்த இன்ஃபெக்டட் அப்படின்ற ஸ்டேஜில் தான் அதோடைய சிம்டம்ஸே வந்து காமிக்குது. அந்த நிலையில் தான் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு மருத்துவமனையில் கேன்சர் நோயாலே அனுமதிக்கப்படுறாரு. கேன்சர் நோயாலே அனுமதிக்கப்பட்ட உடனே அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கிடையாது.
ஏன்னா கேன்சர்லேயே நிறைய வகைகள் வந்து இருக்குது. என்ன வகையான கேன்சர் இது, இது உங்களுக்கு வந்து எப்படி வந்தது, பரம்பரையாக வந்ததா அப்படின்றதையே வந்து அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வந்து டைம் தேவைப்படும். மினிமம் வந்து ஒரு வாரமாவது தேவைப்படும் அவங்களுடைய கேன்சர் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே ரொம்ப சிவியரான கண்டிஷனில் வர்றாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வகையான கேன்சர் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் வந்து தேவைப்படுது. ஏன்னா என்ன வகையான கேன்சர் வந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் தான் வந்து இந்த வருடா வருடம் வந்து இந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுடைய ரேட்டிங்ஸை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் அப்படின்றது வந்து லோக்கலைஸ்டு, அதாவது உலகளவில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அதிகமாக இருக்குது, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து மீடியமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. சாமானிய மக்கள்கிட்ட ஆரம்பித்து செலிபிரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இது வந்து தன்னுடைய சுயரூபத்தையும் தன்னுடைய தாண்டவத்தையும் காமிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிள் கம்பெனியினுடைய நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் வந்து கேன்சர்னால தான் வந்து தன்னுடைய சிறு வயதிலேயே வந்து இறந்து போனார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவில் பாலிவுட் நடிகரான இம்ரான்கான் அவர்களும் வந்து இந்த கேன்சர் நோயால் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து எல்லா பேரையுமே இந்த நோய் அப்படின்றது வந்து தகுதி. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து என்னென்னா இந்த கேன்சர் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாகுது இந்த மாதிரி பயோப்சி, இந்த மாதிரி நிறைய ஸ்கேனிங், இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு என்ன வகையான கேன்சர் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி வர்ற டெஸ்ட்டே கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து ஆகுது. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டாக்டர்ஸ்னால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து எல்லா ரிசர்ச்சர்ஸுக்கும் எல்லா டாக்டர்ஸுக்கும் இது வந்து ஒரு பெரிய சவாலாக வந்து இருக்குது. இதை வந்து எப்படியாவது வந்து ஷார்ட் டைம் வந்து பண்ணணும், அந்த கேன்சர் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டை வந்து ஷார்ட்டாக சுலபமாக வந்து வித்தின் ஷார்ட் டியூரேஷனில் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுடைய மோட்டோவாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் தான் இப்போ இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குன்னு வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஒன்று வந்து உருவாக்கணும். அதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர் வச்சு அந்த இன்ஜெக்ஷனை வந்து உருவாக்குற ஆராய்ச்சியில் வந்து இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியிருக்காங்க. அது வந்து இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் வந்து இருக்குது. ஒரு ஸ்மார்ட் இன்ஜெக்ஷன், அதை மட்டும் வச்சு ஒரு தனிப்பட்ட நபருடைய உடம்பில் வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஷார்ட் டியூரேஷனில் வந்து கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ், அந்த டைப் ஆஃப் ஒரு இன்ஜெக்ஷனை வந்து உருவாக்கணும் அப்படின்றதில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் இறங்கி இப்போ வந்து ஆராய்ச்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போவோம், 2018 இப்போ இது வந்து நடக்கிறது 2020 நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரீவைண்ட் பண்ணோம். 2018 பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிட்டன் நாட்டில் வந்து இருக்கிற ஜான் ஜாப்கின்ஸ் அப்படின்ற பல்கலைக்கழகத்தை வந்து சேர்ந்த, யூனிவர்சிட்டியை வந்து சேர்ந்த ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் மெத்தடை ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளட் டெஸ்ட் மெத்தடை ஒரே ஒரு தடவை அந்த பிளட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணால் போதும், அதன் மூலமா 8 வகையான கேன்சரை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அந்த பிளட் டெஸ்ட் மூலமா வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெயின் மோட்டோவே வந்து என்ன அப்படின்னா, வருட வருடம் வந்து இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுடைய விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய முக்கியமான ஒரு மோட்டோவாக வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மெத்தடை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்த மருத்துவர்களுக்கும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான விஷயமாக வந்து இது வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை, குளோபலி வந்து கேன்சர் ரிலேட்டடாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸுக்கும் சரி, கேன்சர் ரிலேட்டடாக வந்து ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட்டுக்கும் சரி, இது வந்து ஒரு மைல்ஸ்டோன், ஒரு மைல்கல்லான ஒரு விஷயமாக வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறம்போது மோஸ்ட்லி வந்து இதில் வந்து அவங்க மெயின் ப்ராசஸ் வந்து என்ன, இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கேன்சர் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது, ஒரு பர்சனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அடி வாங்குகிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த தனிப்பட்ட அந்த நபரினுடைய ஜீன்ஸும் ப்ரோட்டீன்ஸும் தான், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்கும். அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனிதர்களுடைய உடம்பு அப்படின்றது வந்து அடிப்படையாக வந்து செல்கள்னால தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த செல்களில் வந்து இருக்கக்கூடிய
உள் உறுப்புகள், செல்லுக்குள்ளே வந்து ஒரு சில உள் உறுப்புகள் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். எப்படி நம்மளுடைய உடம்பில் வந்து உள்ளே வந்து ஒரு சில உறுப்புகள் வந்து இருக்குது, உடம்புக்குள்ளே ஒரு சில உறுப்புகள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பிரெயின், ஹார்ட்டு, ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், அது மாதிரி வந்து நிறையா உறுப்புகள் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. அந்த மாதிரி அந்த செல்லுக்குள்ளேயும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில உறுப்புகள் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அதை வந்து செல் ஆரிஜினல்ஸ் இல்லாட்டினா செல் உள் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து ப்ரோட்டீன்ஸும் ஜீன்ஸும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செல்லில் வந்து நியூக்ளியஸ் அதாவது வந்து மையக்கரு அப்படின்ற ஒரு உள்ளுறுப்பு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடம்புக்கு வந்து எப்படி மூளை அப்படின்றது வந்து ஒரு கட்டுப்பாடு மையமாக வந்திருக்கும், ஒரு கண்ட்ரோல் யூனிட்டாக வந்திருக்கும், அந்த மாதிரி செல்லோட அந்த அமைப்புக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு மையம், அந்த செல்லினுடைய செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சென்டராக வந்து இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த நியூக்ளியஸுக்கு உள்ளே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நீள்வட்ட அமைப்பில், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு ஆரிஜினல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து தான் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகுது, புரதங்கள் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகுது. ஸோ புரதங்கள் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது, அதாவது வந்து நம்மளுடைய பரம்பரை குணாதிசயங்கள், நம்மளுடைய உடம்பு வாகுகள், இதெல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணக்கூடியது அந்த ப்ரோட்டீன் அமைப்பு தான். ஸோ நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய பரம்பரை தகவலானது வந்து நம்மளுடைய பரம்பரை தகவலானது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கடந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரம்பரை தகவல்கள் ஒன்றும் கிடையாது, அந்த ப்ரோட்டீனுடைய அமைப்பு தான் வந்து நம்மளுடைய பரம்பரை தகவல்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மொத்த ஜாதகமே வந்து அந்த ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த ப்ரோட்டீன் கேன்சர் அப்படின்ற ஒன்று இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த ப்ரோட்டீனை தான் முத அது வந்து அட்டாக் பண்ணுது. அதோடு சேர்த்து நம்ம உடம்பில் வந்து அதே அந்த நியூக்ளியோலஸ் பக்கத்தில் வந்து ஒரு நூல் மாதிரி அமைப்பு வந்து ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த நூல் மாதிரி அமைப்பு தான் வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த குரோமோசோம்குள்ளே தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது வந்து மரபியல் பொருள் அப்படின்னு சொல்லப்படுற டிஎன்ஏ, டியாக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஒன்று வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த டிஎன்ஏ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎன்ஏவில் தான் பல பிரிவுகள் அதாவது கண்டினியூஸாக வந்து அந்த டிஎன்ஏடைய அமைப்பு வந்து இருக்காது, ஒரு சில இடத்துல வந்து விட்டு விட்டு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீன்ஸ் அதாவது வந்து மரபியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜீன்ஸ்லேயும் இந்த ப்ரோட்டீன்ஸ்லேயும் தான் வந்து மாறுதல்கள் வந்து ஏற்படும். ஸோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து புற்றுநோய் வந்து தாக்கப்படும் போது முதல்ல வந்து பலிகேடாகிறது இந்த ப்ரோட்டீன்ஸும் ஜீன்ஸும் தான். ஸோ அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடினுடைய மெயின் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கேன்சர் சீக் அப்படின்ற பிளட் டெஸ்ட் மெத்தடினுடைய மெயின் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாற்றத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 வகையான ஜீன்ஸ் அதை வந்து மரபியல் மரபுகளை வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதோடு வந்து சேர்த்து 8 வகையான ப்ரோட்டீன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணி புற்றுநோய் என்ன அதில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருதோ அதை வச்சு அது என்ன வகையான புற்றுநோய் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதில் வந்து சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி இந்த ஆராய்ச்சி குழுவை வந்து சேர்ந்த ஜான் ஜாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தை வந்து சேர்ந்த ஒரு பேராசிரியரான கிறிஸ்டினோ அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு பிளட் டெஸ்ட் மெத்தட் அப்படின்றது வந்து கேன்சர் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் வந்து பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களுக்கு இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு மெத்தடாக வந்து இருக்குது. ஸோ இதன் மூலயமா வந்து இனி வரும் காலங்களில் வருட வருடம் வந்து கேன்சர்னால் இறப்பவர்களுடைய விகிதத்தை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆய்வை வந்து அடிப்படையாக வச்சு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பிரிட்டன் நாட்டை வந்து சேர்ந்த ஒரு 1005 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட வெவ்வேறு வகையான புற்றுநோய்கள் அப்படின்னா வந்து நிறைய வகைகள் அதாவது வந்து லங்ஸ் கேன்சர், அப்புறம் வந்து ஃபுட் பைப் இல்லை ஈசோஃபேகஸ் கேன்சர், அப்புறம் வந்து ஸ்டொமக் கேன்சர், லார்ஜ் இன்டெஸ்டன் கேன்சர், பான்க்ரியாட்டிக் கேன்சர், லிவர் கேன்சர், யுட்ரஸ் ரிலேட்டட் கேன்சர், இந்த மாதிரி பல
புற்றுநோய்கள்னால் பாதிக்கப்பட்ட 1005 பேரை வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடை வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த பயோப்சி டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கும். ஒரு 1 வீக் கேப்பில் வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று வந்து வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டை வந்து எடுத்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தட் பண்ண ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரிசல்ட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பலன் அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட் மெத்தட்னால் எடுக்கப்பட்ட ரிசல்ட்டானது ஷார்ட் டைம் பீரியட்லேயே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பயோப்சி மூலயமா எடுத்த ரிசல்ட்டானது வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸிவ் ரேட்டில் தான் வந்து இப்போ இது போயிட்டுருக்கு. அதாவது முதல் கட்டமாக வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடானது வந்து தன்னுடைய ஆராய்ச்சியில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது 70% அவர்களுடைய உடம்பில் வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ரிசல்ட்டை வந்து வித்தின் ஏ ஷார்ட் டைமில் வந்து அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வகையில் வந்து அது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்டெப்பு வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வகையான கேன்சர்களில் எத்தனை வகையான கேன்சர், கிட்டத்தட்ட 8 வகையான கேன்சர் அடிப்படையில் வந்து 1005 பேரை வந்து செலக்ட் பண்ணி இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடு மாடலை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முன்கூட்டியே வந்து எந்த வகையான கேன்சர்களுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடை இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மொத்தம் இருக்கிற 8 வகையான கேன்சரில் வந்து 3 வகையான கேன்சர்களுக்கு மட்டும்தான் முன்கூட்டியே, அதாவது அந்த கேன்சர் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர்களுடைய உடம்பில் வந்து 70% கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குற கெப்பாசிட்டி வந்து ஒன்லி அவுட் ஆஃப் 8 வந்து 3 வகையான புற்றுநோய்களுக்குனால் மட்டும்தான் இந்த பிளட் டெஸ்ட் மெத்தட்னால் அப்படி ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி வந்து லண்டனில் வந்து இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் அண்ட் ரிசர்ச் நிறுவனத்தை வந்து சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆராய்ச்சியானது வந்து ரொம்ப வந்து சுலபமாக வந்து இருக்குது, ரொம்ப வந்து வசதியாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ யாராவது ஒரு புற்றுநோயால் ஒரு நோயாளி வந்து வரும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்காண்டி நாங்கள் வந்து நிறையா வந்து ஸ்கேனிங் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கொலனோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு மெத்தடையும் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கொலனோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ லார்ஜ் இன்டஸ்ட்ரீனில் வந்து கேன்சர் வந்து ஏற்படும், அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லார்ஜ் இன்டஸ்ட்ரீனில் தான் அந்த கேன்சர் வந்துருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆனஸ் வழியாக, அதாவது ஆசன வாய் வழியாக வந்து அந்த லார்ஜ் இன்டஸ்ட்ரீனுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்றத அதன் வழியாக வந்து செலுத்தி அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் வந்து கொலனோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நாங்கள் வந்து செய்வோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதே சமயம் வந்து ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் வந்துருக்கு, ஸோ சுலபமாக இருக்குது எங்களுக்கு இது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தட் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காரு. அதே சமயம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவையும் இதில் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது இவர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈவந்தோ இந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டை வச்சு ஷார்ட் டியூரேஷன்லேயே நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து இவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லை வந்து அவருக்கு அந்த கேன்சர் நோய் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்து இவருக்கு வந்து ஃப்யூச்சரில் கேன்சர் நோய் வரப்போகுது அப்படின்னே வந்து அந்த ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்தாலும் கூட எங்களால் வந்து அவரை வந்து குணப்படுத்துறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஒரு இப்போ வந்து நார்மலாக வந்து பயோப்சி டெஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 60-70% வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அந்த பயோப்சி டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்கள க்யூர் பண்ணுறதே வந்து முடியாத ஒரு காரியமாக இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் வர்றவங்களையே வந்து எங்களால் க்யூர் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து எல்லா பேருக்குமே ஒரு வியப்பை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு உண்மை தான். அப்போ வந்து இது ரிலேட்டடாக வந்து இன்னொரு ஒரு சயின்டிஸ்ட் ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடு வந்து பயன்படுத்தி ஷார்ட் டியூரேஷனில் வந்து கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து கொடுக்கறது வந்து ஆராய்ச்சியாளர்களுடைய மோட்டோவாக வந்து இருக்காது
மோட்டோரோவா வந்து இல்லை அப்படின்றத அவர் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கேன்சர் அப்படின்ற நோய் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அவருடைய உடம்பில் இத்தனை சதவீதம் வந்து ஃப்யூச்சரில் கேன்சர் வரப்போகுது அப்படின்றத வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்கிற ரிப்போர்ட்டை தான் இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடு வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுற ஆராய்ச்சியாளருடைய மோட்டோவாக வந்து இருக்குது, லட்சியமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த ப்ரியர் டியூரேஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே வந்து அந்த ஒரு தனிப்பட்ட நபருனுடைய உடம்பில் வந்து இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து இந்த கேன்சர் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த மெத்தடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத. இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க வந்து கேன்சர் இருக்கோ இல்லையோ அவருக்கு வந்து இந்த ஒரு பிளட் டெஸ்ட் மெத்தடை வந்து பண்ணுறாங்க. பண்ணும்போது அவருடைய உடம்பில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு அடுத்து இதே நிலைமை வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னும் எத்தனை வருடங்களுக்குள்ள, அதிகபட்சம் வந்து 5-6 வருடம், அந்த வருடத்துக்குள்ளே உங்கள் உடம்பில் வந்து எவ்வளவு சதவீதம் கேன்சர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அது எத்தனை வருடத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றத முதற்கொண்டு ரிப்போர்ட்டாக வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடை மாடிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதே போல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை வந்து சேர்ந்த ஒரு பேராசிரியர் அவர் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து இந்த பிளட் டெஸ்டிங் மெத்தட் அப்படின்றது வந்து நோய் வந்து ரொம்ப இன்ஃபெக்டட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, இதை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், அது எப்படி வந்து வருது, பாசிட்டிவான கான்சிக்வன்ஸாக வருதா இல்லை வந்து நெகட்டிவான கான்சிக்வன்ஸாக வருதா அப்படின்றத வந்து அடிப்படையாக வச்சு இந்த பிளட் டெஸ்ட் மெத்தடினுடைய ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ பவுல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபஸர் அண்டு சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கேன்சர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய உடம்பில் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அது வந்து செல்லை தான் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ முத வந்து அதை வந்து அட்டாக் பண்ணுறது ப்ரோட்டீன் அண்டு ஜீன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது மூலயமா செல்லை தான் வந்து அது வந்து ரொம்ப சேதப்படுத்தும். ஸோ ஒரு செல் வந்து சேதமாகிறது மூலயமா அடுத்தடுத்த செல் வந்து ரொம்ப வேகமாக வந்து சேதமடைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இதில் மூலயமா அந்த சேதத்தினுடைய விகிதம் அந்த டேமேஜோட ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுனாலேயுமே வந்து அந்த கேன்சர் இருக்கிறத வந்து டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுமே வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அதை டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பொட்டென்ஷியல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மோஸ்ட்லி வந்து அதிகபட்சம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 40% அந்த கேன்சர்னால செல்ஸினுடைய பாதிப்பானது 40% வந்தால் தான் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னாலையுமே வந்து முதல்ல வந்து அந்த உள்ள வந்து கேன்சர் இருக்குது அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அது 40% வந்தால் தான் அதனால் டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு கீழே போகும்போது அவ்வளோ மைனூட்டாக வந்து அதனால் வந்து டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயந்தான். ஸோ அந்த அடிப்படையில் வச்சு ஃபஸ்ட்டு இது வந்து இனிஷியல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டை வந்து கொடுக்குமா அப்படின்றத வந்து முதல் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி குயின்ஸ் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியை வந்து சேர்ந்த மங்கேஷ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் வந்து இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இனிஷியல் லெவலில் வந்து இருக்கக்கூடிய கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து இது ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றத வந்து பார்க்கணும். அதை பார்த்துட்டு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து முன்கூட்டியே கேன்சர் வர்றதுக்கு முன்கூட்டியே வந்து அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அதாவது பாதிக்கப்பட போகிறவர்கள் அவங்களுக்கு வந்து எவ்வளவு சதவீதம் ஃப்யூச்சரில் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட்டாக வந்து இந்த பிளட் டெஸ்ட் அப்படின்றது வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு.